நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமி, சேவகன் வந்துள்ளேன். இவர்கள் இவர்கள் நான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்! தங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைத்து விட்டது. தம்முடைய பெருமைகள் பலவற்றை கேள்விப்பட்டுள்ளேன். ஆனால் தம்முடைய விருப்பமானது இல்லை என்றால் தாம் வசிக்கின்ற இந்த புனித பர்வதத்திற்கு எவராலும் வர இயலாதல்லவா? இன்று தம்மை நேரில் தரிசித்ததால் பல சஞ்சலங்களை கொண்ட மனதிற்கு பெரும் ஆறுதல் கிடைத்து விட்டது. தாம் எதற்காக வந்தீர்கள் என்று கூறுங்கள். வா. நான் இன்று தம்மை நாடி வந்ததின் நோக்கம் என்னோடு வந்திருக்கும் இவளின் சோகத்தை போக்கத்தான். தனது புதல்வியின் சிலை ஒன்றை தாம் வடிக்க வேண்டும் என்று வேண்டித்தான் இவள் இவ்விடத்திற்கு வந்திருக்கிறாள். நான் முன் வந்தவர் பேசிக் கொண்டிருக்கும் போது குறுக்கே பேசுவது தவறான செயலாகும். வாய் திறவாமல் இருங்கள். உன் புதல்வி எங்கே? ஏன் அவள் வரவில்லை? இவளது புதல்வி உயிரோடு இருந்திருந்தால் இவள் இந்த மலைத்தொடரில் வாழும் தம்மை நாடி எதற்காக வரப்போகிறாள்? ஐயா, தாம் தான் இறந்தவரின் உருவத்தையும் தத்ரூபமாக வடிக்கும் வல்லமை பெற்றவராயிற்றே. அச்சிலைக்கு உயிரையும் தரவல்லவராயிற்றே. தம்மை பற்றி கேள்விப்பட்டு வெகு தொலைவில் இருந்து வருகிறேன். இதுதான் என்னுடைய வாழ்வின் குறிக்கோள். நிராசையடைய செய்யாதீர்கள் பிரபு. இந்த வேண்டுகோளை மறுக்காதீர்கள். எனக்கு இந்த உதவியை செய்யுங்கள். புதல்வியின் உருவத்தை மனதில் நிறுத்திக்கொள். நான் இக்கல்லில் அவளது உருவத்தை வடிக்க துவங்குகிறேன். இவன் தன்னுடைய கற்பனை திறனால் இப்பெண்மணியின் புதல்வியின் உருவத்தை வடித்துவிட்டால் சத்பீசன் சிலையையும் இவனால் வடிக்க முடியும் என்று நான் நம்புவேன். அதற்கும் இவனால் உயிர் தர இயலும். என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.
பரவசப்படுத்தி விட்டீர்கள். ஆச்சரியமாக உள்ளது. இந்த மகிமையை காண்பதற்கு தானே நான் இவ்வளவு தூரம் வந்தேன். தம் என் புதல்வியை பார்க்காமலேயே சிலை வடித்து விட்டீர்கள். என் முன் நேரில் அவள் நிற்பது போல் தோன்றுகிறது. ஆனந்தம் அடைந்தேன் பிரபு, ஆனந்தம் அடைந்தேன். உன்னுடைய நினைவுகளும் என்னுடைய கைவண்ணமும் இணைந்த சிலையானது. தாம் செய்த இந்த உதவிக்காக என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எனது எண்ணங்களை இப்பொழுது உம்மிடம் தெரிவிக்கலாமா? கூறுங்கள், தங்கள் எண்ணம் என்ன? என் புதல்வி சதியின் விவாகத்தை ஆங்கியரசரின் புதல்வன் சத்பீசனுடன் செய்யவிருக்கிறேன். ஆனால் சத்பீசன் மிகவும் குரூரமானவன். பிரம்மதேவர் தம்முடைய திறன் பற்றி என்னிடம் எடுத்துரைத்தார். ஆகையால் தான் தமது உதவி நாடி வந்தேன். தாங்கள் சத்பீசனின் உருவத்தில் ஒரு சிலை வடிக்க வேண்டும். அதை கொண்டு அவன் நல்லுருவம் பெற வேண்டும். தமக்கு நல்லுருவம் வேண்டுமென்றால் அவ்வாறு ஒரு வரனை தேட வேண்டியதுதானே. சுவாமி, இவர்தான் பிரஜாபதி தக்ஷன். இவரின் புதல்வி சதி சிவனை விரும்புகிறவள். ஆனால் இவர் ஈசனை அடியோடு வெறுப்பவர். சத்பீசனோடு சதியை விவாகம் செய்ய இவர்தான் திட்டம் தீட்டினார். அது மட்டுமல்ல, இவர் இந்த விவாகத்தினை சதியின் சம்மதம் இல்லாமல் செய்கின்றார். அது உண்மையல்ல. இந்த விவாகம் என் புதல்வியின் முழு சம்மதத்தோடு நடைபெறுகிறது. மாப்பிள்ளை அழகானவனாக இருக்க வேண்டும். அதனால் தான் தங்களிடம் வேண்டுகிறேன். தாங்கள் என்னுடன் வாருங்கள். வேண்டாம் சுவாமி, இவர் மயக்க பார்க்கிறார். இவர் கூறுவது உண்மை. நான் அறிவேன். என் திறமையானது அடுத்தவருக்கு உதவ வேண்டும். அது ஒன்றே என் குறிக்கோளாகும். குரூரமாக இருக்கும் அவருக்கு நான் நல்லுருவம் தருவேன். செல்லுங்கள் பிரஜாபதி தக்ஷனே, தம் இருப்பிடத்தை தேடி நான் வருவேன். செல்லுங்கள், செல்லுங்கள். சுவாமியின் வருகைக்கான ஏற்பாடுகளை சென்று கவனியுங்கள். இன்னொரு விஷயம், என் சுவாமி மிகவும் பிடிவாத குணம் கொண்டவர். இவர் எப்போது வேண்டுமானாலும் ரௌத்திரம் கொள்ளலாம். ஆகையால் வரவேற்பு பணியில் எவ்வித குறையும் இருக்கக்கூடாது. புரிந்ததா? அது மட்டுமல்ல, நடக்கவிருக்கும் பணிகள் எல்லாம் உன் புதல்வி சதியின் விவாகத்திற்காக நடக்கிறது. ஆகையால் உன் புதல்வி சதிதான் எனது சுவாமியை வரவேற்க வேண்டும். பார்த்தாயா மகளே, உனக்காக நான் பலரிடம் வசை கேட்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனி எவ்விஷயத்தை எண்ணியும் நீ கவலை கொள்ள தேவையில்லை. சத்பீசனின் நல்வுருவத்தை வடிக்கக்கூடிய சிற்பியை கண்டறிந்தேன். அவர் இப்பொழுது இங்கு வந்து விடுவார். நாம் சென்று அவரை வரவேற்க வேண்டும். உண்மைதான சுவாமி? அவ்விடத்தை சென்றடைவதற்கு நான் பலவிதமான இன்னல்களை அனுபவித்தேன் பிரசுத்தி.
அந்த சிற்பி ஜடன் விசித்திர குணம் கொண்டவர், அற்புத சக்தியை படைத்தவர். அடுத்தவர் எண்ணங்களில் நுழைந்து தன் மனதில் உள்ளதை வடிக்கிறார். அவரிடம் உள்ள கலையில் அற்புத சக்திகள் மறைந்திருக்கிறது. அந்த அற்புத சக்திக்கு நான் ஒருவனே சாட்சி. மன்னியுங்கள் சுவாமி, தாம் கூறுவதை என்னால் நம்ப இயலவில்லை. அவர் ஒரு சாதாரண சிற்பிதானே, அவரால் எவ்வாறு குரூர உருவம் கொண்டவருக்கு நல்லுருவம் தர இயலும்? இருப்பினும் தாம் எடுக்கும் முயற்சியில் நான் உங்களுக்கு துணை நிற்பேன் சுவாமி. நானும் இதைத்தான் உன்னிடம் வேண்டினேன். ஆனால் தர்பாருக்கு தான் வரும் சமயத்தில் சதி தம்மை வரவேற்க வேண்டும் என்றார். ஏன்? இவையெல்லாமே சதியின் நல்வாழ்விற்காக நடக்கும் செயல்கள் அல்லவா? ஆகையால் சம்மதம் தெரிவித்தேன். இருந்தாலும் சுவாமி, சத்தி ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறாள். அவளால் இப்போது எழுந்து நிற்கக்கூட முடியாது. இவளை எப்படி வந்து வரவேற்பாள்? இறைவனின் திருவிளையாடல் எதுவரை நடக்குமோ தெரியவில்லை. சத்தியின் விவாகமானது ஈசனோடல்லவா நடக்க வேண்டும்? சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சத்ரிஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமல நயனம் யோகி விருத்யானகம் யம் வந்தே விஷ்ணு பவ பயஹரணம் சர்வலோகைக்கநாதம் ஓம் நமோ சற்று நேரத்திற்கு முன்னால் வரை சதி எழுந்து நிற்க முடியாமல் இருந்தாளே, ஆனால் இப்பொழுது